ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாசி ரிவ்யூஸ். பொமியன் சிதா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பொமியை சாப்பிட சொல்லி வந்து இது பிரியாணி வந்து வைக்கிறாங்க. பொமி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது விக்கல் வந்துடுற மாதிரி செஞ்சிடறாங்க. ஸோ அப்புறம் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணி வந்து கை தவறி விழுந்த மாதிரி வந்து காமிச்சிடறாங்க. பிரியாணி மேலே தண்ணி விழுந்துருது. உடனே சாவித்ரி வந்து சரி சரி பரவாயில்ல, இது தண்ணி ஆனாலும் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அங்கே மிச்சம் இருக்குல்ல அதில் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டில் வந்து இந்த பிரியாணி வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. இவங்க திரும்பியும் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எடுத்து ஒரு வாய் வைக்கவும் ஹார்ன் சவுண்டு கேட்குது. அப்புறம் வீட்டில் எல்லோரும் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் இங்கே பிரியாணி இவங்க முன்னாடி நின்னோடனே, இங்கே நம்ம நோன்பு இருந்துகிட்ருக்கோம், இது யார் பிரியாணி வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. உடனே இங்கே வந்து பொம்மியே சொல்லிடுறாங்க, அவங்க இல்லை மனோ தான் வாங்கினாங்க, அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வந்து, இது வீட்டில் காருடைய நம்ம நம்ம வைக்கிறோன்னு தெரியும், அது எதுக்கு இருந்தாலும் நீ வாங்கிட்டு வந்தேன்னு கேட்கவும், இல்லை பாட்டி வர்ற வழியில் கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நாங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறனால இது கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி காவியாவுக்கு கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. யாரும் வந்து சாப்பிட வேண்டாம், அது தூக்கி குப்பையில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. அப்புறம் இவங்களுக்கு நிம்மதியாகுதா பாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே திருப்பி வந்து இவங்க தமனா இவங்க மூணு பேர் வந்து ரொம்ப டென்ஷனாக தமனாக வந்து சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து கன்ஃபார்மாக இது பொம்மின்னு தான் தோணுது, அவள் பிரியாணி வச்சு அவ்வளோ நேரம் சாப்பிடாமல் எதுக்கு வந்து டைமை இது பண்ணிக்கிட்டே இருந்தா, கன்ஃபார்மாக சொல்கிற இது பொம்மி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சேச்சா, அப்படிலாம் இல்லை, எனக்கு என்னமோ ஃபஸ்ட் டைம் தண்ணியும் அவள் கைப்படாமல் தெரியாமல் தான் பட்டிருக்கோம், அப்புறம் அவங்க சாப்பிட்றக்குள்ளே எல்லோரும் வந்துட்டாங்க, இது எதுக்கு நீ தப்பாக நினைக்கிற அப்படின்னு சொல்லி தமனா கிட்டே சாவித்ரி சொல்கிறாங்க. இருந்தாலும் தமனா வந்து அவங்க வந்து இல்லை எனக்கு என்னமோ பொம்மி தான் தோணுதுன்னொன்னே, சரி இப்போ என்ன உடனடியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொம்மியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு, என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆ அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சித்தார்த் இப்போ இன்றைக்கி காருடைய நோன்பு தானே, அதனால் பொம்மியை விரதம் இருக்க சொல்லலாம் தான் நான் பேசினேன், பொம்மி இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ இருக்காம்மா இதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பொம்மியை வந்து பேசுகிற மாதிரி வந்து அவங்க வாய்ஸில் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. மல்லிகா தான் வந்து பொம்மியோட வாய்ஸில் பேசுகிறாங்க. அப்புறம் இங்கே வந்து அவங்க இந்த மாதிரி நோன்பு இருன்னு சொன்னோடனே, நானே இதெல்லாம் வேணாம்னு சொல்லி ஒதுங்கி தானே இங்கே வந்து இருக்கேன், நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கு அதிரச விக்க போகணும், டைம் ஆச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா மல்லிகா எல்லாம் சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கோவிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது திரும்ப வீட்டுக்கு வந்து இவங்க பொம்மிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி எனக்கு என்னமோ அந்த வீட்டில் சாவித்ரி வந்து ஃபோன் பண்ணாங்க, உன் மேலே டவுட் வந்து தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோமான்னு சொல்கிறாங்க. சரிம்மா நாம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா பூமியை வந்து கூப்பிட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க. சாவித்ரி பேசிவிட்டு, உங்கள் அம்மா அப்பாவோட நம்பர் கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், ஏதாச்சும் நல்ல பொண்ணு இருந்தால் சொல்ல சொன்னால் அதான் உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசலான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க காவியாக சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன், எனக்கு அம்மா அப்பா யாரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோ வந்து கேட்கவும், காந்தி இல்லம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கவுன்னே, எது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபுட்டு எதுவும் மிச்சமாச்சுனா கொடுக்கலாம்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்ஸை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே திருப்பி அவங்க போனதுக்கப்புறம் வந்து உடனடியே அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு, காவியா சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி நீ வந்து இது பண்ணு, உண்மையாக இருந்ததுன்னா இந்த காவியை வச்சு அந்த பொம்மியோட ஆட்டத்தை நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க, எதுக்கு அந்த பொம்மி தான் ஒரு ஓரமாக அங்கே ஒதுங்கி போய் கிடக்கிறா, அதுக்கு எதுக்கு நம்ம அவளை இழுக்கணும் அப்படின்னு சொல்லி தமனா சொல்கிறாங்க. எப்போவுமே பொம்மி அப்படி இட போட்டக்கூடாது, அவள் வந்து ஒரு டைம் பாம் மாதிரி தான், எப்போ நினைவு வந்தாலும் நமக்கு தான் ஆபத்து, அதனால் அவள் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடுறது தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மனோவை போய் விசாரிச்சு வர சொல்கிறாங்க. மனோவை போயிட்டு விசாரிச்சுட்டு வராங்க. அதை இவங்க வந்து அப்புறம் காவிய ஹால்லேருந்து புக் படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க. இவங்க வந்து இப்படி அப்புறம் சாவித்ரி செய்கையெல்லாம் கேட்குறாங்க மனோக்கிட்ட என்னாச்சுன்னு. விசாரிச்சுட்டாங்கன்னு சரி வா மாடிக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்தோடனே, அம்மா காவியை பற்றி எல்லாம் வந்து உண்மைதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோ சொல்கிறாங்க. சொல்லவும் எவ்வளோ விலை கொடுத்தாலும் அந்த காவியை நம்ம வந்து வாங்கிடணும், அப்போ தான் அந்த பொம்மியை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிட்டுக்கும் கரெக்டாக வந்து இவங்க கதவை தட்டு சத்தம் கேட்குது. ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்குறாங்க, இவங்க தான் வராங்க, காவியை தான் வந்தாங்க. ஒன்று பார்த்துட்டு எல்லாம் மூணு பேரும் ஷாக் ஆகுறாங்க. இல்லை என்னோடய பிபி மிஷின் இங்கே வச்சுட்டு அதான் எடுத்துகிட்டு போகலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக வராங்க. எடுத்துகிட்டு போக வந்துட்டு என்ன உங்கள் மூணு பேரோட ஃபேஸுமே சரியில்லையே, பார்த்தோன்னா மூணு பேருக்குமே பிபி இருக்கும் போல், இந்த மிஷின் எப்போவுமே உங்கள் ரூமில் தான் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போய் கதவை லாக் பண்ணிடுறாங்க. உடனே அதுக்கப்புறம் இவ என்ன நம்ம பேசுகிறத கேட்டுட்டு வந்துருப்போம்
இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனோ இவங்களும் சொல்கிறாங்க. தமனாவும் அப்போ மனோ சொல்கிறாங்க, சேஷா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலங்க, கேஷுவலாக வந்துட்டு கேஷுவலாக போன மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு இது வந்து காவிய பூமி வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நம்ம இந்த காவியை வந்து எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் இந்த பூமி கதையை நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு கீழே வந்துடுறாங்க. ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாட்டிக்கு வந்து கழுத்து வலிக்குன்னு சொல்லி ப்ரொமோலா காட்டின மாதிரி நகையை கழுத்தி வச்சுருக்காங்க. வளர் வந்து மருந்து போட்டு விடுறாங்க. அப்போ வந்து மருந்து போட்டுவிட்டு பாட்டி வளரெலாம் போயிடுறாங்க. மேலேருந்து தமனா வந்து ஐயோ பாட்டி நகையை மறந்துட்டாங்கன்னு சொல்லி வரப்போக்குறாங்க. சாவித்திரி வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பொம்மி நினைக்கிறாங்க இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துடுறாங்க. அந்த நகையை எடுக்கிறத மேலேருந்து தமனாவும் அவங்களும் பார்த்துட்றாங்க. சாவித்திரியும் பார்த்துட்டு அடப்பாவி யமகாதகியாக இருப்பா போலியே அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாட்டி நகையை தேடுறக்காக வர்றாங்க, நகையை எடுக்கிறக்காக வர்றாங்க, நகை இல்லை இல்லை ஒன்று. அப்புறம் எல்லோரும் வந்துடுறாங்க. பாட்டி வந்து நகை எங்கே போச்சுன்னு கேட்கவும் வந்தவுடனே பாட்டி வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, நான் இங்கே தான் வந்து கலத்தி வச்ச நகை காணும், எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாவித்திரியும் மனோ இவங்களும் வந்து பூமியை பார்க்குறாங்க, காவியாவை பார்க்குறாங்க. ஸோ காவியா வந்து எதுவும் தெரியாத மாதிரி இருந்து புக் படிச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் எபிசோட் முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.